ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாண்டிஸ் திங்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிஷ்ஷஸ்க்கு வீக்லி ட்வைஸ் நம்ம ஃபீட் பண்ணுற இந்த டூபிஃப்ளெக்ஸ் ஃபார்ம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, இது கொடுக்கறதுனால ஃபிஷ்ஷஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டூபிஃப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா தான் வரும். இது வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வீக்குக்கு வந்து 2 வாட்டி நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த இது பார்க்க இப்படி ஒரு கேக் மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வந்து பிச்சு நம்மளோட ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து கொடுத்தோம்னா போதும், ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்பவே வந்து விரும்பி வந்து சாப்பிடும். இதோட யூஸஸ் என்ன, இது போடுறதுனால ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டூபிஃப்ளெக்ஸ் வார்ம் இருக்குல்ல, இதை வந்து நம்மளோட ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட், இதில் வந்து 60% ப்ரோட்டீன் வந்து இருக்கும். நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நார்மல் பெல்லட்ஸ் தான் வந்து ஃபீட் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா வெறும் பார்த்திங்கன்னா ஒரு 20-30% தான் வந்து ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு 2 வாட்டி நம்ம வந்து மாதிரி ஒரு 60% ப்ரோட்டீன் இருக்க ஃபீடு கொடுக்குறதுனால நம்மளோட ஃபிஷ்ஷஸோட க்ரோத் வந்து ரொம்பவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இதுதான் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன் என்னோடய மாலி டேங்க். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து மாலி வந்து வச்சுருக்கேன், பிளாக் மாலி, ஒயிட் மாலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் மாலி, இது எல்லாமே இருக்குது. இது நான் வந்து ஃபீட் பண்ணி கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருந்தது. ஏன்னா ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடும் இதை, அதுவும் வேக வேகமாக எல்லாம் வந்து பிச்சு எரிஞ்சிரும். இது வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பிச்சு போட்டால் போதும். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரியே கேக் மாதிரி போடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து மேலேயும் மிதக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸே பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்து எல்லாத்தையும் வந்து இது வந்து சாப்பிட்ரும். அதனால் இந்த மாதிரியே நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள், கொஞ்சமாக பிச்சு போட்டால் போதும். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 30-35 மாலிக்கிட்ட வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ட்வைஸு இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து க்ரோத் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்பவே நல்லா. அதுவும் நீங்கள் வந்து இதை வந்து ப்ரீடிங் டயத்துலலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களோட ப்ரீடிங் ஃப்ரைஸுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஃபீட் பண்ணுங்கள். லைவ் ஃபீடு கிடைக்காதவங்களுக்கு தான் நான் வந்து இந்த ஃபீடு வந்து கொடுக்க சொல்கிறேன். லைவ் ஃபீடு உங்களுக்கு வந்து பிளட் வார்ம்ஸ்லாம் கிடச்சிதுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் ஃபீட் பண்ணிங்கனாலே போதும், நல்ல ஒரு க்ரோத் ரேட்டும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து. உங்களுக்கு ப்ரீடிங் எப்போ ஃபீட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ரீடிங் ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து வீக்லி ட்வைஸ் மட்டும் கொடுப்பேன், முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து 1 வாட்டி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து க்ரோத் எந்த அளவுக்கு வேணுமோ அது அதை பொறுத்து. அதோட முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீடிங் வந்து அந்தளவுக்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கான ஸ்விம்மிங் ஏரியா கொடுங்க. எல்லோரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஏரியாவில் வச்சு வளர்க்குறீங்க, வளர்த்துட்டு வந்து ஃபிஷ்ஷோட க்ரோத்தே இல்லை, க்ரோத்தே இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கான க்ரோத்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன தான் நீங்கள் வந்து நல்ல ஃபீடே கொடுத்தாலும் அதோடய க்ரோத் வந்து அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுக்கலைன்னா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுங்க, நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு கொடுங்க, உங்களோட ஃபிஷ்ஷோட க்ரோத்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவிலே நான் வந்து சேர்த்து சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வின்டர் டயத்தில் வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணுறீங்க. ரொம்ப வந்து நீங்கள் வின்டர் டயத்தில் வந்து ஃபுல் வாட்டர் சேஞ்செல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிஷ்ஷஸோட சர்வைவல் ரேட் ரொம்பவே கம்மியாயிரும், டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வின்டர் சீசனில் வந்து கம்மியாக ஒரு 25% வாட்டரை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவுட்டோர் செட்டப்லாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இல்லை டப்பில் நிறைய பேர் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், 25% நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸில் வந்து வாட்டரோட பிஹெச் லெவல் வந்து மாறும், அந்த மாதிரி பிஹெச் லெவல் மாறையில் உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டெத் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்பிக்கு வந்து ஃபீட் பண்ணேன். கப்பிக்கு வந்து நான் வந்து 2 சைடு ஃபீட் பண்ணுவேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட 2 சைடும் வந்து போட்டுருவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே ஏகப்பட்ட கப்பீஸ் வந்து இருக்குது, அதனால் வந்து 2 சைடும் வந்து ஃபீட் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 சைடு வந்து ஃபீட் பண்ணது, பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து எல்லாம் அட்டாக் பண்ணி சாப்பிடுங்கிறத.
கப்பியில் பார்த்தீங்கன்னா மேல் கப்பி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஃபீமேல் கப்பி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரீட் ஆகிடுது, அதனால் வந்து ஃப்ரைஸும் நமக்கு வந்து ஏகப்பட்டது வந்து கிடைக்குது. நான் வந்து ஆவின் ட்ரேயில் வந்து பேரண்டல் ஃபிஷஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அதிலிருந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு மாலையாவது வந்து ப்ரீட் ஆகி ஃப்ரைஸ் வந்து போட்டுரும், ஒரு 10-15 ஃப்ரைஸு. அதை எடுத்துகிட்டு வந்து நான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேலுக்கு வந்து தனியாக அதில் வந்து பெரிய சைஸாக பார்த்து நான் சேலுக்கும் வந்து நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து இல்லை, ஒரு க்ரோத் ஆனதுக்கப்புறம் அதுக்கான அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்து கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிபி ஃப்ளெக்ஸ் ஃபார்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சாண்டிஸ்டிங்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.